புவியீர்ப்பு சக்திக்கே சவால் விடும் சுமார் 30 அடி உயரம் கொண்ட பாறை. சுமார் 1800 ஆண்டுகள் வரலாறு சிறப்புமிக்க சிற்பங்கள் செதுக்கப்பட்ட குண்டாங்கல்லை பற்றிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புனேவை சார்ந்த சமண சமய சங்கத்தினரால் வைக்கப்பட்ட தூண் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தூண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டாங்கல் பாறைக்காக வைக்கப்பட்டது. இப்போ நம்ம குண்டாங்கல் பாறையை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த குண்டாங்கல் பாறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் சின்ன ஒரு இடத்துல தான் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு புவியியல் ரீதியான ஒரு காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குண்டாங்கல் பாறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாறு சிறப்புமிக்க சுமார் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த மிக தொன்மையான ஒரு சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல புவியியல் ரீதியாக இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஒரு சிறிய குன்றின் மீது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வடிவில் ஒரு பகுதி மட்டும் தாங்கு பாறையோட மேல் பகுதியில் அழுத்தி நிற்கக்கூடிய காட்சியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு மிக பிரமாதமான ஒரு புவியியல் அதிசயம்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இந்த பாறை இப்படி நிற்பதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக் பேலன்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராக் இப்படி நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு புவியியல் ரீதியான அடிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ராக் எரோஷன் அண்ட் ராக் வெதரிங்னு சொல்லக்கூடிய காரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். இந்த பாறையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமண சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் வந்து மிக நேர்த்தியாக வரைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே மிகவும் அற்புதமாக இருக்குது. இந்த சமண சிற்பங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்மாசனத்தின் மீது பத்மாசன கோலத்தில் வந்து மகாவீரர் அமர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிற்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் மலரேந்தியவாறு தேவிமார்கள் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அதே மாதிரி இருவர் வந்து மகாவீரரை போற்றி நிற்கக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணில் மிதந்தவாறு மலர்கள் தூவி மகாவீரரை வழிபடக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே அந்த சிற்பத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவியத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குண்டாங்கல் பாறையோட தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஐயர்மலையை பார்க்க முடியுது. இந்த ஐயர்மலையோட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த குண்டாங்கல் பாறைக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமண முனிவர்கள் தங்கியிருந்த சமண படுக்கைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இது சுமார் 5 படுக்கைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமண முனிவர்கள் படுத்துறங்கக்கூடிய சமண படுக்கைகளை நாங்கள் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 படுக்கைகள் இருந்ததாக தொழில்துறை கூறுறாங்க. ஆனால் எங்களால் 3 தான் பார்க்க முடியுது. அங்கே பல்லாங்குழிகள்லாம் இருந்துச்சு. அந்த சமண படுக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீயமித்ரன் வீரமல்லன் 2 பேர்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது கல்வெட்டுகளாக அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சுமார் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலான்னு தொழில்துறை சொல்கிறாங்க. இந்த குண்டாங்கல் பாறை பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை சார்ந்த சமணர்கள் வாழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது.
தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய சிற்பம் வந்து 4ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சமண சிற்பத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனையை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காலத்தில் இங்கே தங்கியிருந்த சமணர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சுனையிலிருந்து தண்ணி குடிப்பதற்காக பயன்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த குண்டாங்கல் பாறையோட தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாகரடு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியோட பேராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அந்த கல்வெட்டை சரியாக பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாமே அவங்கவுங்க பேரை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சரியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பேர்களை வந்து நம்மளால் படிக்க முடியல. தமிழ்நாட்டில் கிடைச்ச சமண சிற்பங்களில் மிக மிக பழமையான சமண சிற்பம் இந்த குண்டாங்கல் பாறையில் இருக்கக்கூடிய சமண சிற்பம் தான் மிக மிக பழமையானது. நடிகர் நாசர் இயக்கி நடித்த அவதாரம் என்ற திரைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்சி மட்டும் இந்த பகுதியில் படம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்படுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.